இது ஒரு அருமையான நிகழ்வு. நாம் கண்டிப்பாக இதை ஒருங்கிணைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஏற்கனவே எஸ்சி துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று. அதையெல்லாம் நாம் பெருமையாக கருதுவதை இனிவரும் காலங்களில் இதை எப்படி நாம் ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்றுதான் நாம் அதை கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய கவலைகள் வேதனைகள் எல்லாம் என்னவென்றால், ஏதோ ஒரு வேலை திட்டத்தை கொடுக்கிறார்கள், நம் வேலையை செய்கிறோம். புதுடெல்லியில் இருந்து சொல்லுகிறார்கள், அதை அப்படியே நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு பணியாற்றுகிறோம். ஆனால் அங்கு இருக்கின்ற தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால், குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சி இல்லாமல் எங்களிடம் உரையாற்றுவார். அதைத்தான் நான் திரு கிறிஸ்டோபர் தலைக்கிடம் நான் சொல்ல சொன்னேன். தலைவர் அவர்கள் தமிழகத்தின் அரசியலையும் தமிழகத்துடைய கடந்த கால நிகழ்வுகளையும் என்னென்ன சொன்னார் என்பதை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் மிகவும் கூச்சப்பட்டு, வேண்டாம், அதை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். நாம் கடுமையாக உழைக்கிறோம். ஒரு ஏரி இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது, அங்கே தண்ணீரை சேகரிக்கிறோம். இடது பக்கம், வலது பக்கம், மேற்கு பக்கம் எல்லாம் தண்ணீர் நிரம்புகிறது. அந்த தண்ணீரை பாதுகாப்பாக நான் பயன்படுத்தினால்தான், பாதுகாத்தால்தான் அது சிறந்த குடிநீராகவும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீராக இருக்கும். ஆனால் மழைக்காலங்களிலே அது ஒரு பக்கம் பிடுங்கி கொண்டு போய் இந்த பக்கம் பிடுங்கி கொண்டு போனால் தண்ணீர் நிற்காது. அந்த நிலைதான் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நிலையாக இன்று இருக்கிறது. ஆகவே தான் நான் பலமுறை சொல்வேன், எத்தனையோ தலைவர்கள் இங்கே வரலாற்று சிறப்பை மிக்க தலைவர்கள் இருக்கார்கள். 8.5 ஆண்டுகள் இந்த துறையிலே நான் பணியாற்றினேன். 2014 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார், உங்களை அறிவிக்கப் போகிறோம் என்று. 2 நாட்களிலே அறிவித்தார்கள். என்ன செய்ய முடியும் உங்களால்? பெருந்தலைவர்கள் இங்கு கக்கென்றிருந்திருக்கிறார். தலைவர் இளைய பெருமாள் இருந்திருக்கிறார். இளைய பெருமாள் என்றாலே தலித் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன், அப்படிப்பட்ட தலைவர் இருந்த கட்சி. உங்களால் என்ன செய்ய முடியும்? வித்தியாசமாக திரு கே ராஜு அவர்கள் சொன்னார், நீங்கள் ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணக்கூடியவர், எதை செய்ய போறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுங்க. நான் என்னுடைய துறை கண்டிப்பாக எங்கள் தலைவர் யாராக இருந்தாலும் அவர்களை சார்ந்து தான் பணியாற்றுவேன். முரண்படுவது, தகராறு செய்வது நம்முடைய வேலை இல்லை. ஒரு சிறிய தவறு செய்தால் அதை பெரிதாக்குவது நம்முடைய வேலை இல்லை. தவறு செய்தாலும் அதை புறந்தள்ளி விட்டு நம் கட்சியை ஒருங்கிணைப்பதும் வளர்த்தெடுப்பதையும் நான் என்ன முன்னெடுக்க வேண்டும், அந்த பணியை செய்வேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் என்றார். நான் முதலிலே சொன்னேன், முதலில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அலுவலகங்களிடம் அம்பேத்கர் படம் இருக்கிறது. ஆனால் சத்தியமூர்த்தி பவனில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இல்லையே. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், நான் இந்த துறையை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று. ஆனால் அவரும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருந்திருக்கிறார். அம்மா யசோதா இருந்திருக்கிறார்கள். தலைவர் இளைய பெருமாள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் படம் இருக்கிறது. அம்பேத்கருடைய படம் இல்லாமல் இந்த மக்கள் எப்படி நம்பிக்கை வைப்பார்கள்? அவர் உடனே சொன்னார், நீங்கள் உடனே அம்பேத்கருடைய படத்தை திறங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அங்கு நடந்த இந்த சம்பவங்களை, அவரிடம் பேசியதை, தன்மான தலைவர் அண்ணன் இவிகேஸ் இளங்கோவன் அப்பொழுது தலைவராக இருக்கிறார், நான் ஒரு முறை அவருடைய வீட்டில் சென்று நானும் அடிக்கடி அவரை சோதனை செய்து பார்ப்பேன், இந்த சமூகத்து மீது எவ்வளவு அவர் அக்கறையோடு இருக்கிறார் என்று. நான் போய் கேட்ட உடனே சொன்னார், இவ்வளோ காலமாக நடந்த தவறு இனிமேல் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நாளைக்கே நீங்கள் வைங்க, நான் வந்து திறக்கிறேன். அம்பேத்கர் படத்தை, அம்பேத்கர் படமே கிடையாது சத்தியமூர்த்தி பவனில். இவ்வளோ காலமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் என்று பாட்டு கேட்டோமே, நினைவு இருக்குல்ல நமக்கு. ஆனால் இங்கு அம்பேத்கர் படம் இல்லை. உடனே அன்னைக்கு மறுநாள் வந்து அந்த படத்தை திறந்து வைத்து இங்கேயே அலுவலகம் வச்சுக்கன்னு கொடுத்தார். தலைவர் ஞானதேசிகன் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பொறுப்பை நியமித்தார்கள். அதற்கு பிறகு தலைவர் தன்மான தலைவர் அண்ணன் இவிகேஸ் இளங்கோவன் இருந்தார். அதற்கு பிறகு தலைவர் திருநாவுக்கரசர் இருந்தார். இப்பொழுது அண்ணன் அழகிரி அவர்கள் இருக்கிறார்கள். எந்த சச்சரவும் இல்லாமல், எந்த பிணக்கம் இல்லாமல் சுமூகமாக நாம் கட்சியை முன்னெடுப்பதில் கவனமாக இதை 8.5 ஆண்டுகள் கையாண்டிருந்தோம். இந்த 8.5 ஆண்டுகளில் நாங்கள் கூட்டத்திற்கு போகும்போது தலைவர் ராகுல் காந்தியிடம், எங்களுடைய தலைவராக இருந்த ராஜீவ் அவர்கள், ஒரு வருடம் ஆகிவிட்டது, எல்லாவற்றையும் வட்டார தலைவர்கள் வரை போட்டிருக்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன்,
நான் எஸ்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாதம் ஆயிடுச்சு. தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நான் உங்கள்கிட்ட புக்லெட் கொடுத்துருக்கேன். தொலைபேசி என்று இருக்கிறது, முகவரி இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ரேண்டமாக ஒரு 10 கிராமத்தை எடுங்க, செலக்ட் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணுங்கள். இனி யாருன்னு கேளுங்க. அவன் முதல்ல நான் காங்கிரஸ்காரன்னுவான். நீ எந்த பொறுப்புலன்னு கேளுங்க. நான் எஸ்சி துறையில் இருக்கேன்னு சொல்லுவான். ஃபோட்டோ ஒட்டி ஐடி கார்டு கொடுத்து எல்லோருக்கும், கிறிஸ்டபர் தலைக்கு தான் அப்போ எங்கள் கூட பணியாற்றியிருந்தார், எல்லோருக்கும் ஐடி கார்டு கொடுத்தோம். அவருக்கு ஒரு மனநிறைவு. அடுத்த ஸ்டேஜுக்கு போனோமான்னு கேட்டார். என்ன எப்படி போக முடியும்னு. நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ரோல் மாடலாக தமிழ்நாட்டில் செய்யணும் போது தான் தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கிறோன்னு. என்ன தேர்தலில்? மாணவர் காங்கிரஸ் தேர்தல், யூத் காங்கிரஸ் தேர்தல், இதில் நாங்கள் பங்கெடுக்கிறோன்னு. இது சாத்தியமானு கேட்டார். ஹவ் இஸ் பாசிபிள்னு கேட்டார். நாங்கள் எஸ்சி துறையை வச்சு ஒரு கேண்டிடேட் போடுறோம். நல்லெண்ணம் உள்ள தலைவர்கள், இப்போ கோபன் நான் பேசினாரே, எல்லோரும் இந்த சமூகத்தை நேசிக்கின்றவர்கள், அதே போன்ற நேசிப்பவர்கள் நேசிப்பார்கள். நேசிக்காதவர்கள் இல்லை, எஸ்சி வர வேண்டாம், நான் ஒரு பிசியை போடுறேன், ஒரு எம்பிசியை போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் வளர்ச்சி தான், இதுவும் வளர்ச்சி தான். போட்டி இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது என்று அந்த களத்தில் இறங்கணும். தம்பி பாக்யராஜ் அவர்களை மாநில தலைவருக்கு போட்டியிட வைத்தோம். தம்பி அசைன் அவர்கள் வெற்றி பெற்றார். இரண்டாவது இடத்தில் பாக்யராஜ் வந்தார். நான் சொன்னேன், மூணு தான் வெற்றி அடையும் ஃபார்முலா. நம்மை நாம் அறிதல், நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு. அடுத்தது தீர்மானித்தல், நான் தான் தீர்மானிப்பேன் யார் வெற்றி தோல்வின்னு. மூன்றாவது வெற்றி. இப்போ நாங்கள் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செஞ்சுருக்கோம். யார் யார் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, யார் யார் ஒரு எஸ்சி கேண்டிடேட் வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு. இரண்டாவது, இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னேன். இரண்டாவது தேர்தலில் தம்பி அஸ்வத்தாமன் நினைக்க வச்சோம். எல்லோரும் நல்லுள்ளம் கொண்டவர்கள், இந்த மேடையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஆதரவு தெரிவித்தாங்க. முன்னின்ற நாங்கள் இது தேவை, இந்த காலகட்டத்திற்கு இவர்கள் தான் முன்னணி தலைவர்களாக இந்த இயக்கங்களுக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். வெற்றி பெற்றோம். மூன்றாவதாக தம்பி லெனின் பிரசாத் அவர்களையும் லைலா கல்லூரியில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு எஸ்சி நிற்க வைப்போம். அப்போ தலைவர்கிட்டையும் பேசினேன். தலைவர் சொன்னார், கண்டிப்பாக இந்த காலத்தின் கட்டாயம் வரணும்னார். எல்லா தலைவர்களும் ஆதரித்தாங்க. முதல் முறையாக ஒரு தலித் வாக்களித்து யூத் காங்கிரஸ் பிரசிடண்டான தம்பி லெனின் பிரசாத் அவர்கள். இதுதான் இந்த எஸ்சி துறையுடைய வரலாறு கடந்த காலங்கள். இதை கேட்டார், ஏன் எல்லா மாநிலங்கள்லையும் இதை பண்ண மாட்டேறாங்களேன்னு ராஜு சார்கிட்ட என்ன வச்சுன்னு தான் கேட்டார். எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்ய விடமாட்டேன்றாங்க. இதையும் சொன்னார். நான் தான் கிறிஸ்டபர்கிட்ட நீ கொஞ்சம் பேசியம்பா தெரியட்டோன்னு. ராகுல்ஜி என்ன சொன்னார், என்ன நடந்தது? ஏன் அடுத்த மாநிலங்கள் விட மாட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய கைப்பாவையாக வச்சுக்குவாங்க எல்லா மாவட்ட மாநிலங்கள்லேயும். அவர் வீட்டில் யார் கார் திறந்து விடுறாரோ, யார் அவர் பின்னாடி போகிறோம், அவர் தான் அந்த மாநிலத்தின் எஸ்சி தலைவர். அதனால தான் உத்தரப்பிரதேசம் காணாமல் போயிடுச்சு, நம்மளோட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லா தலைவர்களும் பெரியார் மண்ணில் பிறந்தவர்கள், அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள். இவர்கள் ஆதரிக்கிறார்கள், எஸ்சி துறை உயிரோட்டத்தோடு இருக்கிறது. இதுதான் நம்முடைய மாநிலத்திற்கும் பிற மாநிலத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று சொன்னேன். அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி தம்பி ரஞ்சன்குமாரை இவ்வளவு ஆதரவு சொன்னவர்களாக நான் மனமார்ந்த எஸ்சி துறை முன்னாள் தலைவர் என்ற முறையிலும் சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும், இந்த உறவு என்பது, இப்போ பேசிய பேச்சுக்கள், இது கடைசி வரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடைசி வரை நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். கடைசி வரை அவர் சொல்லும் செயலில் நீங்கள் ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரும். என்ன பிரச்சனை? எல்லா கிராமத்துலையும் போகிறேன் பேசுகிறேன். இல்லைங்க, உங்கள் கட்சியிலாம் பெரிய கட்சிங்க, அது எங்களோடு இருக்கணுங்க. நாங்கள் யார், எங்களுடைய வரலாறு என்ன, அதை உங்கள் தலைவர் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தான் மகாத்மா காந்தி சொன்னது ஞாபகம் வந்தது. 1936 அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் இன் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதினார். அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தை மகாத்மா காந்தி படிச்சுட்டு முதல்ல யார்கிட்ட சொன்னார் தெரியுங்களா? ஜவஹர்லால் நேருக்கிட்ட சொன்னார். இந்த பேரியக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு தலைவர்களும் முதலில் இந்த அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தை படிக்க வேண்டும்னார். பேசினது சொன்னது மட்டும் இல்லை, அவர் நடத்தின பத்திரிகை அரிஜனில் எழுதியிருக்கார். பொது வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை எவ்வளோ பேர் படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அது வேறு சமாச்சாரம், விட்டுருங்க. ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்க வேண்டும், நாங்கள் அதை தானே கேட்குறேன். நான் எங்கேருந்து வந்திருக்கேன், ஒரு சேரியிலேருந்து வந்திருக்கேன். என்னை உண்மையாக நேசியா, என்னை உண்மையாக நீ பாரு. என்னை பார்த்தினா என் மக்கள் இங்கே இல்லை, உயிரே போனாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, பின்னாடியே அணிவகுத்திருப்பாங்க.
உன்னை விட்டு போவே மாட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆனஸ்டாக சத்தியபூர்வமாக மனசாட்சிக்கு உட்பட்டு ஆதரிக்குது. இந்த நாட்டில் ஒரு குடும்பம் முழுமையாக ஆதரிக்கின்ற 100% எந்த குடும்பம்னா அதை அண்ணன் இந்திரா காந்தி குடும்பம் மட்டும்தான் ஆதரிக்கிறது. மீதியெல்லாம் கலப்பு தான். 90%, 95%. நான் பார்த்து வியந்து போன தலைவர்களில் உண்மையை தானே பேசணும். இதை வந்து ஒரு அரசியலுக்காகவோ இல்லை, நம்ம குடும்பத்தில் பேசுகிறோம். நம்முடைய தன்மான தலைவர் பெரியார் பேரனாக இருக்கலாம், ஆனால் அவர் சில நேரங்களில் பெரியாரையும் மிஞ்சிருவார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொல்லுகள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு மாவட்டத்தில். நான் கேட்குறேன், எஸ்சி துறை சார்ந்த மாவட்ட தலைவருக்கு நாற்காலி போடுன்றேன், போட முடியாதுன்ட்டார். இவர் மாவட்ட தலைவர் சொன்னேன், அண்ணன் இது மாதிரி சொல்கிறாங்க உங்கள் மாவட்ட தலைவர், என்ன செய்யலாம் சொல்லுங்க. உடனே ஃபோன் பண்ணி, நீ அவன் எஸ்சி துறை ஆளுக்கு அங்கே நீ சேர் டேபிள் கொடுக்கலனா ஒரு சேர் போடலைனா உன்னை நாளைக்கு எடுத்துருவோம் அப்படின்னார். அதுதான் அதுதான் தலைமை பண்பு, அதுதான் தலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லலை. அதே மாதிரி தான் 20 மாவட்ட தலைவர் வந்திருக்கீங்க, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு அவர் கமிட்டி போடுவார், மாவட்ட தலைவரை போடுவாங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், முன்னாடி உட்கார வைங்க, அவருக்குள்ள உரிய மரியாதையை கொடுங்க, ஒன்று ரெண்டாக்கிடாதீங்க. இதுதான் என்னென்னா என்னுடைய அனுபவம், கடந்த கால அனுபவம். ஆகவே இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய தலைவர் அவருக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக சொல்லுவது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இறக்கும் தருவாயில் நான் ஒரு தேரை இந்த சமூக விடுதலைக்காகவும் இந்த நாட்டுப்பற்றுக்காகவும் இழுத்து வந்திருக்கிறேன். இந்த தேரை இங்கே இழுத்து விட்டு இங்கே நிற்க வைத்து செல்லுகிறேன். ஆனால் முடிந்தால் முன்னுக்கு இழுத்துட்டு சொல்லுங்கள், அதை பின்னுக்கு தள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுதான் நம்முடைய தலைவர் பெருமக்களுக்கு சொல்வதெல்லாம். ஒரு அழகான திட்டத்தை போட்டு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எந்த சஞ்சலமும் இல்லாமல் தம்பி ரஞ்சன்குமார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உண்மையாக இருந்து அவரை ஆதரியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.